தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் வரத்து அதிகரிப்பாலும் முகூர்த்த நாட்கள் இல்லாததாலும் போதிய விலை கிடைக்காமல் செண்டுமல்லி மற்றும் செவ்வந்தி பூக்களை சாலை ஓரங்களில் கொட்டிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. செண்டுமல்லி கிலோ 10 ரூபாய்க்கும் செவ்வந்தி கிலோ 20 ரூபாய்க்கும் மட்டுமே விற்பனையாவதாக கூறும் விவசாயிகள் எப்போது விலை உயரும் என எதிர்பார்த்து காத்திருப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். கடந்த ஒரு வாரம் 10 நாளா செவ்வந்தி பூ செண்டு பூ அதிக வறுத்து வருது, விலைவாசி இல்லை. அது செவ்வந்தி பூ 20 ரூபா போனால் செண்டு பூ 10 ரூபா போகுது, விலைவாசி ரொம்ப இதாக இருக்குது. ஒன்றும் விவசாயிகள் கூட ஒன்றும் சமாளிக்க முடியல. நாங்கள் இப்போ தான் விற்கோம், பிறகு தான் விற்கோம்னு கொண்டு வரோம், ஒன்றும் விலை ஏறுற மாதிரி தெரியல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே கிராமத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்தின் கண்ணாடி மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. நத்தாமூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு உளுந்தூர்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு நகர பேருந்து ஆத்தூர் கிராமத்தில் நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை கல்வீசி உடைத்தனர். இதைத் தொடர்ந்து பேருந்து நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்ல முடியாமல் அவதியுற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ஒசூர் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள், கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டது. வெள்ளை போர்வை போர்த்தியது போல பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 1,02,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. 180 கிராம் தங்கமும் 11 கிலோ வெள்ளியையும் பக்தர்கள் காணிக்கையாக அளித்துள்ளனர். கோயில் செயல் அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோயில் ஊழியர்கள், பக்தர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கேமராவில் பதிவு செய்து கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பாம்பாறு அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சரையு பாம்பாறு அணையிலிருந்து மதகு வழியாக தண்ணீரை திறந்து வைத்தார். பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 2 அருமன் குரங்கு தப்பியோடியதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் விலங்கு பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கான்பூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 10 அனுமன் குரங்குகள் வரவழைக்கப்பட்டன. இதில் 2 அனுமன் குரங்குகள் கூட்டை அதன் பராமரிப்பாளர் திறந்தபோது தப்பியோடின. தற்போது பூங்கா நிர்வாகத்தினர் தப்பியோடிய குரங்குகளை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் சம்பா நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்யும்போது இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு கொடுத்தது ஏதோ பெயரளவுக்கு மட்டுமா இருக்கிற மாதிரி தான் தோணுதே தவிர முழுமையாக செயல்படல. எங்கெங்க வந்து சீரழிந்து இருக்குதோ அதை எல்லாத்தையும் மீண்டும் துரிதப்படுத்தி விவசாயிகளுக்கு அலைச்சல் விடாம செய்யணும். பணம் கட்ட சொல்லிருக்காங்க. மயிலாடுதுறையில் குடல்வால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணி கட்சி வலியுறுத்தியுள்ளது. கடந்த மாதம் 29ஆம் தேதி நடந்த இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி சிறுவனின் பெற்றோர் ஏற்கனவே மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஊருக்குள் நடமாடிய புலியின் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. புலி சாலையை கடக்கும்போது அவ்வழியாக வந்த பெண் ஒருவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இதையடுத்து சம்பவ இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை பகுதிகளில் வாடைக்காற்று வீசி வருவதால் 5வது நாளாக 1,000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை.
இந்நிலையில் 75 விசைப்படகுகள், 300 மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கரையில் மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். சங்கரன் கோவிலுக்கு அருகே நடந்த சாலை விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்தனர். சரவணன் என்பவர் தனது நண்பர்களுடன் காரில் நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த மற்றொரு கார் எதிர்பாராத விதமாக மோதியது. அப்போது வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் சத்து மாத்திரை சாப்பிட்ட பள்ளி மாணவர்கள் 4 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கோத்தகிரி ஈழடா பள்ளியில் 11 வகுப்பு படிக்கும் 4 மாணவர்கள் ஆசிரியர் அறையிலிருந்த சத்து மாத்திரையை எந்தவித பரிந்துரையும் இல்லாமல் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார். 15 நிமிடம் நடைபெற்ற சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணி அமைப்பது குறித்த தகவலை மரியாதை நிமித்தமாக ஜி கே வாசன் தெரிவித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் போது தமாக பொதுச்செயலாளர் விடியல் சேகர் உடனிருந்தார். தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரம் தொடர்பாக மணல் ஒப்பந்ததாரர் மற்றும் அவரது உறவினர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த விவகாரம் தொடர்பாக குவாரிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு 2,33,00,000 ரொக்கம், 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பல்வேறு முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக சைதாப்பேட்டை சிஐடி நகர் 2வது குறுக்கு தெருவில் உள்ள மணல் ஒப்பந்ததாரர் கரிகாலன் மற்றும் அவரது உறவினர் அருண் ஆகியோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த முறை கரிகாலன் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வந்தபோது கரிகாலன் இல்லாததால் வீட்டில் சீல் வைத்துவிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்ற நிலையில் தற்போது நீதிமன்ற அனுமதி பெற்று அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கரிகாலன் மற்றும் அவரது உறவினர் அருண் ஆகியோர் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனை முடிவில் பல முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றுள்ளனர். சென்னை வேளச்சேரியில் IIFC சார்பில் மறைந்த வெற்றி துரைசாமியின் நினைவாஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இதில் இயக்குநர் வெற்றிமாறன் கலந்து கொண்டு வெற்றி துரைசாமி உருவப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் நிகழ்வில் பேசிய வெற்றிமாறன், வெற்றி துரைசாமி எங்கு தன்னை அறிமுகப்படுத்தினாலும் என்னுடைய மாணவர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார் என்றும், ஆனால் நான் அவரிடம்தான் சினிமா கற்றுக்கொண்டேன் என்றும் கூறினார். மேலும் சிலருடைய மறைவு மட்டும் நம்மில் ஒரு பகுதியை எடுத்துச் சென்றுவிடும், அப்படியான மறைவுதான் வெற்றி துரைசாமியின் இழப்பு என்றார். மதுரை விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் பயண நேரம் 5 நாட்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பயணிகளின் சிரமத்தை தவிர்க்கும் வகையிலும் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சிங்கப்பூர் நேரப்படி அங்கிருந்து 6 மணிக்கு புறப்பட்டு மதுரை விமான நிலையத்திற்கு காலை 7:55 வந்தடையும் என்றும், அதேபோல் மதுரை விமான நிலையத்திலிருந்து இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு புறப்பட்டு சிங்கப்பூர் நேரப்படி மதியம் 4 மணிக்கு சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுறா மீன் சிக்குவதால் மீனவர்கள் தூத்தூர் தேங்காய்பட்டினம் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுறா மீன் வரத்து அதிகரித்துள்ளதால் 1 கிலோ சுறா மீன் 250 முதல் 300 ரூபாய் வரையில் விற்பனை போகிறது. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் குவிந்துள்ள கேரள வியாபாரிகள் சுறா மீன்களை மொத்தமாக வாங்கி செல்வதால் அதிக லாபம் கிடைப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.45 ரூபாயிலிருந்து 5.50 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கி வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் முட்டை உற்பத்தி குறைந்து வருவதாகவும், வரும் நாட்களில் மேலும் உற்பத்தி குறையும் நிலையில் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் பண்ணையாளர்கள் கூறுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சமயசிங் மீனா காதலர் தினத்தன்று பெண் ஐஏஎஸ் அதிகாரியை மணந்தார். ராஜஸ்தானில் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்வில் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆடிப்பாடி வாழ்த்து தெரிவிக்கும் வீடியோ பதிவுகள் வெளியாகியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொண்டிக்கரடு பகுதியில் செந்தில்குமார் என்பவர் தனது வாகனத்தை வீட்டிற்கு வெளியே சாவியுடன் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் வெளியே வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.